ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பிகினர்ஸ்க்கு கார் சஜஷன் பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதல்ல கார் வாங்குறதுக்கு முன்னாடி நாலு இம்பார்ட்டன்ட் பேசிக்கை நீங்க செக் பண்ணணும். நம்பர் ஒன், பிரைஸ் பிராக்கெட், உங்களோட பட்ஜெட் எவ்வளோ நீங்க டிசைட் பண்ணணும். நெக்ஸ்ட் அதோட ஃபியூவல் டைப். ஃபியூவல் டைப் அப்படின்னு பார்த்தோம்னா பெட்ரோல் ஆர் டீசல். இப்போ இந்தியாவில் கரண்ட்லி பெட்ரோல் டீசல் ரெண்டும் ஆல்மோஸ்ட் ஒரே விலை இருக்கிறதுனால ஒன்றும் அவ்வளோ பெரிய இஷ்யூவாக இருக்கும் இல்லை. இப்போ டீசல் இன்ஜின் பார்த்தோம்னா 1.5 to 2 lakhs அதிகமாக இருக்குது. இப்போ BS6 நார்ம்ஸ்னால 1.5 to 2 lakhs அதிகமாக இருக்குது. இதே BS6 வாங்கினா நம்பர் ஒன் மைலேஜ் நிறையா கிடைக்கும், அடுத்தது ரிலையபிலிட்டியும் கூடும், தேர்டு சேஃப்டி. இப்போ சேஃப்டி கிராஷ் டெஸ்ட் ரேட்டிங் தான் வந்து ஒரு காரோட பில்ட் குவாலிட்டி எவ்வளோன்னு முடிவு பண்ணுவாங்க. இப்போ அட்லீஸ்ட் 3 stars இருந்தால் தான் கொஞ்சமாச்சு பில்டு குவாலிட்டி நல்லா இருக்குன்னு அர்த்தம். இப்போ இப்போ இந்தியாவில் ஒரு ரூல் என்னன்னா ஏர்பேக்ஸ், ஏபிஎஸ், இபிடி, ஐசோஃபிக்ஸ் சைல்ட் சீட் மவுண்ட், சைல்ட் சீட் மவுண்ட்ஸ், ஃப்ரெண்ட் ப்ரீடென்ஷனஸ், இது எல்லாத்தையும் இருக்கணும்னு ஒரு சேஃப்டி நார்ம். இப்போ ஏபிஎஸ் பற்றி உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் வேணும்னா இந்த இடத்துல ஒரு லிங்க் தரேன், அதை ப்ரெஸ் பண்ணிட்டு நீங்கள் அதை போய் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் பின் கமெண்ட்லையும் நான் இதை லிங்க் தரேன், நீங்கள் போய் செக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஃபீச்சர்ஸ். இப்போ ஒரு பிகினராக இருந்தீங்கன்னா ஒரு ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி இப்போ பேசிக் ஃபீச்சர்ஸ் லைக் ஏர் கண்டிஷனிங் இதெல்லாம் நம்ம கிளைமேட்டுக்கு இருக்கணும். ஏன் இப்போ நான் ஏன் அதை சொல்கிறேன்னா இந்த பட்ஜெட் ஹேட்ச் பட்ஜெட் கார்ஸ் பார்த்தோம்னா அந்த பேஸ் வேரியண்ட்ல ப்ளோயர் மட்டும்தான் தராங்க, அது கொஞ்சம் பார்த்து செக் பண்ணிட்டு வாங்குங்க. இப்போ அந்த கேமரா ஃபேக்டரி ஃபிட்டட் கேமராவாக இருந்தால் நல்ல விஷயம். இல்லாட்டி நீங்கள் வெளியில் போகிறதோட டீலர்கிட்டே சொன்னீங்கன்னா அவங்களே போட்டுதான் அவங்களே இன்ஸ்டால் பண்ணி தருவாங்க. இது ஏன்னா இந்த கேமரா அந்த ஆஃப்டர் மார்க்கெட் கேமராவில் குவாலிட்டி வந்து கேமரா பிக்சர் குவாலிட்டி கம்மியாக இருக்கும், அதனால டீலர்கிட்ட இல்லாட்டி ஃபேக்டரி ஃபிட்டட் கேமராவாக இருந்தால் வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கார்னு பார்த்தோம்னா 6 major செக்மெண்ட் இருக்குது. நம்பர் 1 ஹேட்ச்பேக், நம்பர் 2 காம்பேக்ட் செடான், நம்பர் 3 காம்பேக்ட் எஸ்யூவி, நம்பர் 4 செடான், நம்பர் 5 எஸ்யூவி, அதுக்கப்புறம் நம்பர் 6 எம்யூவி. இதெல்லாம் தான் 6 major செக்மெண்ட். இந்த வீடியோவில் நம்ம ஹேட்ச்பேக் தான் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஹேட்ச்பேக்ஸ்னாலே சின்ன கார். சின்ன காராக இருந்தாலும் ப்ராக்டிகாலிட்டிக்கு முக்கியத்துவம் தருவாங்க. ப்ராக்டிகாலிட்டி அப்படின்னா பேசஞ்சர் கம்ஃபர்ட்காக லெக் ரூம், ஹெட் ரூம், இது அதுக்கப்புறம் ஸ்டோரேஜ் ஸ்பேசஸ், இதெல்லாம் தான் ப்ராக்டிகாலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு ஸ்மால் ஃபேமிலிக்கு ஹேட்ச்பேக் சூட் ஆகும். அரௌண்ட் 3 to 4 பீப்புள் இருக்கிற ஃபேமிலிக்கு இது ரொம்ப இது சூட் ஆகும். இதில் ஒரு டிராபேக் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பூத் ஸ்பேஸ் கம்மியாக தான் இருக்கும். இந்த வண்டியில் இந்த இப்போ பிக்சரில் பார்க்குற வண்டி ஹேட்ச்பேக்காக இருந்தாலும் கேமரா ஆங்கிள் அதனால பூத் ஸ்பேஸ் பெருசாக இருக்கிற மாதிரி தெரியும், ஆனால் இதோட பூத் ஸ்பேஸ் கம்மியான பூத் ஸ்பேஸ் தான். நெக்ஸ்ட் ஹேட்ச்பேக்ஸ் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி. இப்போ நிறையா ஃபீச்சர்ஸ் கம்மியான ப்ரைஸ்லேயே கொண்டு வராங்க, அதனால ஹேட்ச்பேக்ஸ் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி. அடுத்தது இப்போ ஃபீச்சர்ஸ் நிறையா ஃபீச்சர்ஸ்ன்றதுனால டே பை டே வந்து ஃபீச்சர்ஸ் நிறைய இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே வருது. இப்போ பட்ஜெட் ஹேட்ச்பேக்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா மாருதி அல்டோ, மாருதி வேகனார், ஹுண்டாய் சாண்ட்ரோ, ரெனோ குவிட், ஒரு டிப் நிறையா பேர் ரெனால்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அது பேர் ரெனோ, ரெனோ குவிட், மாருதி எஸ்பிரஸோ, டாட்சன் ரெடிகோ, டாட்சன் கோ, இதெல்லாம் தான் பட்ஜெட் ஹேட்ச்பேக்ஸில் வரும். நெக்ஸ்ட்டு மிட்ரேஞ்ச் ஹேட்ச்பேக்ஸ். மிட்ரேஞ்ச் ஹேட்ச்பேக்ஸ்லாம் ஃபீச்சர்ஸ் நிறையா வர ஆரம்பிக்கும். இந்த மிட்ரேஞ்ச் ஹேட்ச்பேக்ஸ் பார்த்தோம்னா மாருதி ஸ்விஃப்ட், ஃபோர்ட் ஃபிகோ, ஃபோக்ஸ்வாகன் போலோ, டாடா டியாகோ, மாருதி இக்னிஸ், அதுக்கப்புறம் ஃபைனலாக ஹுண்டாய் கிராண்டேட் அண்ட் நியாஸ், இதெல்லாம் தான் மிட்ரேஞ்ச் ஹேட்ச்பேக்ஸில் வரும். அடுத்தது ப்ரீமியம் ஹேட்ச்பேக்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ப்ரீமியம் ஹேட்ச்பேக்ஸில் ஃபீச்சர்ஸ் நிறையா இருக்கும், லக்ஸரியும் நல்லாயிருக்கும், பில்டு குவாலிட்டியும் நிறைய நல்லாயிருக்கும். ப்ரீமியம் ஹேட்ச்பேக்கோட எக்ஸாம்பிள்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா டாடா அல்ட்ரோஸ், ஹுண்டாய் i20, மாருதி பலினோ, ஹுண்டா ஜாஸ், இதெல்லாம் தான் ப்ரீமியம் ஹேட்ச்பேக்ஸில் எக்ஸாம்பிள்ஸ். நெக்ஸ்ட்டு என்னோட ரெக்கமெண்டேஷன்ஸ்.
இந்த ரெக்கமெண்டேஷன்ஸ் என்னோட ஓன் ஒப்பீனியன். அதே மாதிரி இந்த காட்ட போற கார்ஸ் எல்லாமே கிராஷ் டெஸ்ட்ல நல்ல ரேட்டிங் வாங்கின கார்ஸ் தான் நான் காட்ட போறேன். மிட்ரேஞ்ச் ஹேட்ச்பேக்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா மாருதி இக்னிஸ், ஃபோர்ட் ஃபிகோ, டாடா டியாகோ, ஃபோக்ஸ் வேகன் போலோ, இந்த கார்ஸ் எல்லாமே நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். அடுத்தது ப்ரீமியம் ஹேட்ச்பேக்ஸ். இந்த ப்ரீமியம் ஹேட்ச்பேக்ஸ் நான் நாலு காருமே நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். இந்த நாலு காருமே நல்ல கிராஷ் டெஸ்ட் ரேட்டிங் வாங்கியிருக்கிறதுனால நான் எல்லா நாலு காருமே நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். பட்ஜெட் ஹேட்ச்பேக்ஸ் நான் எந்த காருமே நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். இந்த 3 to 5 lakhs ப்ரைஸ் பாயிண்ட்ன்றதுனால அதுக்கேற்ற பில்டு குவாலிட்டி தான் இருக்கு. இப்போ லைக் எஸ்ப்ரெஸோ, மாருதி எஸ்ப்ரெஸோலாம் எடுத்துக்கிட்டா 0 star கிராஷ் டெஸ்ட் ரேட்டிங் தான் வாங்கியிருக்கு. அதனால அந்த அளவுக்கு நான் இந்த பட்ஜெட் ஹேட்ச்பேக்ஸ் நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம அப்கமிங் வீடியோஸ்ல எல்லா செக்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் டீட்டெயில்டா பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.